குடியாத்தம் அருகே விடுமுறையில் வந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் தனது வீட்டின் மாடியில் தவறி விழுந்து உயிரிழப்பு. ராணுவ மரியாதையுடன் உடல் தகனம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தாளையாத்தம் மாங்கானியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரின் மகன் விஜய் செட்டிபாபு. இவர் அசாம் மாநிலம் கவுகாத்தியில் எல்லை பாதுகாப்பு படை வீரராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் விடுமுறையில் தனது தாயார் வீட்டிற்கு வந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் விஜய் செட்டிபாபு பின்னர் மாடிப்பகுதியில் உள்ள தனது அறைக்கு சென்ற போது நிலை தடுமாறி கீழே விழுந்து விட்டார். அப்போது அவருக்கு தலையில் அடிபட்டதாக கூறப்படுகின்றது. பின்னர் முதல் உதவி சிகிச்சை அளித்த பின் காலையில் மருத்துவமனைக்கு செல்லலாம் என கூறி அவரை தனது அறையில் தூங்க வைத்தனர். பின்னர் காலையில் பார்த்தபோது மயங்கிய நிலையில் இருந்த அவரை 108 ஆம்புலன்ஸின் மூலம் அவரின் உறவினர்கள் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். பின்னர் உடற்கூறு ஆய்விற்கு பின் அவரின் குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். அங்கு கிறிஸ்துவ முறைப்படி ஜெபம் செய்யப்பட்டு உடல் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களிடம் ஒப்படைத்தனர். பின்னர் உடல் ராணுவ வாகனத்தில் வேலூரில் உள்ள கிறிஸ்துவ மயானத்தில் பாதுகாப்பு படையினர் தேசிய கொடி போர்த்தி பின் வானத்தை நோக்கி 3 முறை 15 படை வீரர்கள் வானத்தை நோக்கி சுற்றனர். பின்னர் உடலுக்கு மலர் வளையம் வைத்து எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மரியாதை செலுத்திய பின் உடல் தகனம் செய்யப்பட்டது.